வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாருக்கும் ஃபேவரட்டான ரவா லட்டு, அதாவது சாக்லேட் ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சாக்லேட் ஃப்ளேவர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ அந்த ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முந்திரியை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டிருக்கேன். அது மெல்ட் ஆனவுடனே நம்மளுடைய முந்திரியை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெண்ணெய் உருகி வச்சு இந்த ஸ்டேஜில் நம்மளோட முந்திரியை போட்டுக்கலாம். நல்லா சிகப்பாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு, இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். அடுத்து நம்ம திராட்சையை போட்டுக்கலாம். ஓ, நம்ம திராட்சை வறுபட்டுருச்சு, இதை எடுத்துடலாம். இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்தாச்சு. இது மெல்ட் ஆனவுடனே நம்ம ஒரு கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன், இதை நம்ம இதில் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். இப்போது மெல்ட் ஆகிடுச்சு, ஒரு கப் ரவை சேர்த்துக்கலாம். நம்ம ரவா லட்டுக்கு எப்படி வறுப்போமோ அந்தளவுக்கு நல்ல ரோஸ்ட்டாக வறுக்கணும். இப்போ ரவை வந்து ஊற்றின வெண்ணெயெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. இது நல்லா வறுத்து வரணும். நம்மளுடைய ரவை பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு, நல்ல வாசனையும் வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சர்க்கரையை இதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஏலக்காவும் நம்ம சேர்த்துருக்கோம். இதை லைட்டாக ஒரு கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு பிடிச்சாச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நாம் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓ, நல்லா ஃபைன் பவுடர் ஆகிடுச்சு. இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை சேர்த்து அரைச்சிக்கலாம். ஓ, இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது ரவை, சர்க்கரை பவுடரு எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த இது கூட நம்ம வந்து கொதிக்கிற பால் வந்து சூடாக கொஞ்சம் இதில் வந்து லைட்டாக விட்டுக்கலாம். இப்போது லைட்டாக தான் விடணும், ரொம்ப விட்டோம்னா குழக்கலாம் ஆகி போயிடும், நம்மளால் உருண்டை பிடிக்க முடியாது. இப்போ நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்மளது உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிட வேண்டியது தான். பாருங்கள் நல்லா உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் நம்மளுடைய சாக்லேட் ரவா லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லா மாவையும் இதே மாதிரி உருண்டை பிடிச்சி நம்மளுடைய சூப்பரான சாக்லேட் ரவா லட்டு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அதுவும் சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய மெத்தடில் செஞ்சுருக்கோம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.